இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, சமீப காலமாக சில கத்தோலிக்க நண்பர்கள் பல வருஷமாக இந்த பாரம்பரிய கத்தோலிக்க திருச்சபையில் இருந்து கத்தோலிக்க போதனைகளை முழுவதுமாக கேட்டு அறிந்து கண்ணால் பார்த்து இந்த கத்தோலிக்க திருச்சபையில் நடந்து கொண்டிருக்கிற அற்புதமான விஷயங்களெல்லாம் அனுபவித்து விட்டு கடைசியில் இப்போ வந்து அறிவுபூர்வமான ஒரு சில கேள்விகளை கேட்கிறார்கள். அதாவது பிரிவினை சகோதரர்கள் மற்றும் பெந்தகோஸ்தே பாஸ்தர்கள் அவர்களுடைய போதனைகளால் மனம் மாறுபட்டு சில கேள்விகளை கேட்குறாங்க. அதாவது எதற்கெடுத்தாலும் உங்களுக்கு இது விவிலியத்தில் சான்று இருக்கிறதா, எந்த இடத்துல இது விவிலியத்தில் குறிக்கப்பட்டிருக்கிறது, மாதாவுக்கு நீங்கள் செலுத்துகிற வணக்கத்தை பற்றி எந்த இடத்துல விவிலியத்தில் கூறப்பட்டிருக்கிறது, குருக்கள் அப்படி பண்ணுறாங்க, கன்னியர்கள் இப்படி பண்ணுறாங்க, கத்தோலிக்க திருச்சபையை இப்படி போய்விட்டது, விக்கிரக ஆராதனை அதிகமாகிவிட்டது என்று குறை கண்டுபிடிக்கும் ஒரே நோக்கத்தோடு சில நேரங்களில் நம்மிடம் வந்து பேசுகிற பொழுது அவர்களை பார்த்து சிரிக்கத்தான் தோன்றுகிறது. உண்மையான திருச்சபையை பற்றியும் உண்மையான இயேசுவை பற்றியும் அறியாத அரைவேக்காடுகள் தான் சில நேரங்களில் இப்படிப்பட்ட கேள்விகளை நம்மிடம் தொடுத்து நம்மை எரிச்சல் ஊட்டுவதற்கு முயற்சி செய்கிறார்கள். இப்படி தான் ஒரு அம்மா ஒரு பங்கு தந்தையிடம் வந்து பங்கில் உள்ள குறைகளெல்லாம் போட்டாங்க. ஒரு 10 லிஸ்ட் பங்கில், இது சரியில்லை அது சரியில்லைன்னு 10 லிஸ்ட்டு போட்டாங்க. போட்டு முடிச்சுட்டு, சாமி இதுக்கெல்லாம் நீங்கள் எனக்கு பதில் சொல்லணும் அப்படின்னாங்க. நிச்சயமாக சொல்கிறாம்மா, நீங்கள் கேட்ட கேள்விகள்லாம் உண்மையாக பதில் சொல்கிறோம், அதுக்கு முன்னால் ஒரு சின்ன எக்ஸசைஸ் அப்படின்னு ஒரு கண்ணாடி டம்ளரில் முழுக்க முழுக்க தண்ணியை வைத்து இந்த கண்ணாடி டம்ளர்லேருந்து ஒரு சொட்டு தண்ணி கூட கீழே சிந்தாமல் நம்முடைய கோயிலை ஒரே ஒரு முறை போட்டு சுற்றிட்டு வந்துருங்க, நீங்கள் கேட்ட எல்லா கேள்விக்கும் பதில் சொல்கிறேன் அப்படிங்கிற பொழுது, இது என்ன சும்மா சாதாரண வேலை தானே, உடனே வரேன்ட்டு அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, கண்ணாடி டம்ளர் கையில் எடுத்துக்கிட்டு அதன் மீது 100% எண்ணெய் சிதறல் இல்லாமல் அந்த கண்ணாடி டம்ளர் பிடிச்சிக்கிட்டு போகிறாங்க. வரும்போது 1-2 ட்ராப்பு மிஸ் ஆகிடுச்சு, வந்து சாமி தெரியாமல் 1-2 ட்ராப்ஸ் தண்ணி கீழே சிந்திருச்சு, பட் எடுத்து கொண்டு வந்துட்டேன் அப்படிங்கிறது. இப்போ குறைகளை சொல்லுங்கம்மான்னு கேட்குற பொழுது, என்ன குறை சாமி அப்படின்னு கேட்டாங்க. இல்லை ஏதோ நீங்கள் சொல்லிட்டு வந்தீங்களே, ஐயோ அதெல்லாம் மறந்து போச்சு, ஏன் இந்த தண்ணியை கீழே சித்தக்கூடாதுன்னு என்னோடய முழு கவனத்தையும் நான் இந்த டம்ளர் மேலே செலுத்தி விட்டேன், அதனால் வேறு எண்ணங்கள் எனக்கு எதுவுமே வரல அப்படின்னு சொல்லுகிற பொழுது பங்கு தந்தை சொன்னாராம், அம்மா இந்த திருக்கோயிலுக்கு இந்த இறைவனுடைய இல்லத்திற்கு நீங்கள் ஒவ்வொரு முறையும் வருகிற பொழுது உங்களுக்கும் இறைவனுக்கும் இருக்கிற உறவை வலுப்படுத்துவதற்காக தான் இங்கே இருக்கிற இந்த திருக்கோயில், இங்கே இருக்கிற குருக்கள், இங்கே இருக்கிற இந்த புனிதர்களுடைய விக்கிரகங்கள், இங்கே இருக்கிற இந்த இறை மக்கள் எல்லோருமே உங்களையும் கடவுளையும் இணைப்பதற்காக தானே ஒழிய உங்களையும் கடவுளையும் பிரிப்பதற்காக கிடையாது. ஆகவே உங்களுடைய 100% கவனம் முழுவதும், எண்ணம் முழுவதும், சிந்தை முழுவதும் கடவுள் மேலிடத்தில் இருக்கிற பொழுது இருக்கிற குறைகள் எதுவுமே உங்களுக்கு தோணாது. ஆகவே தயவு செய்து எண்ண சிதறல்கள் இல்லாமல் கடவுளோடு நீங்கள் வழிபட ஆரம்பிங்களிட்டு சொன்னாராம். ஆம் அன்பு மிக்கவர்களே, இந்த குறை கூறுபவர்களுக்கு ஒரு பாடமாக, ஒரு படிப்பனையாக தான் இன்றைக்கு முதல் வாசகம் அமைந்திருக்கிறது. கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்தில் 1வது அதிகாரத்தில் 8வது திருவசனத்தில் இப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் உங்களுக்கு அறிவித்த நற்செய்தியை விடுத்து மாறுபட்ட நற்செய்தியை நாங்கள் அறிவித்தாலோ, விண்ணகத்திலிருந்து வருகிற எந்த தூதர் அறிவித்தாலோ, வேறு யார் அறிவித்தாலோ அவர்கள் சபிக்கப்படுக அப்படின்னுகிறார். அப்படின்னா நாங்கள் அறிவித்த அந்த நற்செய்தி என்பது என்ன என்பதை புரிந்து கொண்டாலே அடுத்த விஷயத்தை நம்ம போய்விடலாம். பவுலடியார் சொல்லுகிற நாங்கள் அறிவித்த அந்த நற்செய்தி என்பது இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. லூக்கா நற்செய்தியில், உன் கடவுளாகிய ஆண்டவருக்கு முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு மனதோடும் அன்பு செய்வாயாக. அதற்கடுத்த 2வது கட்டளையாக, உன்னை நீ அன்பு செய்வது போல உன்னை அடுத்து இருப்பவர் மீதும் அன்பு செய்வாயாக. இவைதான், இதுதான் என்னை பொறுத்தவருக்க ஆண்டவர் சொல்லுகிற நற்செய்தி. இந்த நற்செய்தியை அடிப்படையாக கொண்டு நாம் செய்ய வேண்டியது இயேசு சொன்ன அந்த இறை அரசை கட்டி எழுப்புகிற பணி. இறை அரசு என்றால் எந்த இடங்களிலெல்லாம் அன்பு, நீதி, சமாதானம், சகோதரத்துவம் இருக்கிறதோ அங்கு எல்லாமே ஆண்டவர் சொல்லுகிற அந்த இறை அரசு கட்டி எழுப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. எந்த திருச்சபையில் இறைவனுக்கு 100% ஆராதனையும் அவருடைய சாயலில் இருக்கிற மனிதர்களுக்கு அன்பும் சிநேகமும் இருக்கிறதோ, எந்த திருச்சபையில் இந்த இறை அரசை கட்டுகிற பணிகள்
பள்ளிக்கூடங்கள், மருத்துவமனைகள், அனாதை இல்லங்கள், சிறுவர்களுக்கான பாதுகாப்பு இல்லங்கள், எந்த திருச்சபையில் இந்த பிறரன்பு பணி நடக்கிறதோ அதுதான் உண்மையாகவே இயேசு கட்டிய திருச்சபை. இப்போ தெரியும் உங்களுக்கு எந்த திருச்சபையில் உண்மையாகவே இறை அரசு பணி நடந்து கொண்டிருக்கிறது என்று. ஆகவே தேவையில்லாத அர்த்தமில்லாத விமர்சனங்களை விடுத்து இறை அரசை கட்டுகிற பணியில் நம் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து ஈடுபடுவோம். இன்றைக்கு இறைவனிடத்தில் மன்றாடி ஜெபிப்போம். அன்புமிக்கவர்களே, அன்புமிக்க இறைவா, தேவையற்ற அவசியமற்ற விமர்சனங்களை விடுத்து எங்கள் வாழ்நாளில், எங்கள் குடும்பங்களில், நாங்கள் பணி செய்கிற இடங்களில், நாங்கள் வாழுகிற பகுதியில் இறையரசின் விழுமியங்களாகிய அன்பு, நீதி, சமத்துவம், சகோதரத்துவம் வளர வேண்டிய அனைத்து முன்னெடுப்புகளையும் எடுக்க வேண்டிய அருளையும் ஞானத்தையும் மனதிடத்தையும் எங்களுக்கு தாருமப்பா. இறை இயேசுவினுடைய ஆசீரும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.